பாரிஜாதம் அப்படின்ற படம் மூலிமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவங்க தான் நடிகை சரண்யா பாக்யராஜ் பாரிஜாதம் அந்த படத்து மூலிமா நிறைய ரசிகர்களை வந்து இவங்க சம்பாதிச்சாங்க அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு போன இவங்க அங்கே ஒருத்தரை காதலிச்சு திருமணம் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க ஆனால் அவங்க காதலிச்சவன் இவங்களை ஏமாற்றிட்டு போனதுனால ரொம்பவே வெக்ஸ் ஆகி சூசைட் வரைக்கும் போயிருக்காங்க நடிகை சரண்யா அதுக்கப்புறம் நாங்கள் இருக்கோம் நான் உன்னை பார்த்துக்கறோன்னு சொல்லி பாக்யராஜ் சாந்தனும் வந்து அவங்களை சென்னைக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க கொஞ்ச நாளாக வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்த சரண்யா பாக்யராஜ் அதுக்கப்புறம் பெரிய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி இப்போ வேறு லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க சினிமாக்குள்ளே என்ட்ரி கொடுக்க முடியலனாலும் இவங்களோட திறமையை கண்டுபிடிச்சி பிஸ்னஸில் பண்ணிகிட்டு இருக்கிறதுனு வந்து மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயமாக தான் இருக்குது ஆனாலும் அவங்க வந்து சினிமா துறையில் தன்னோட வாழ்க்கையை ஆரம்பித்ததுனால கண்டிப்பாக அவங்களுக்கு சினிமா விட்டு ஆசை போயிருக்கே போயிருக்காருன்னு சொல்லணும் அதனால தான் இப்போ சில படங்களை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து தயாராகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சில விஷயங்கள் வெளிவந்திருக்கு பாகிராஜ் சார் மிகப்பெரிய இயக்குனராக இருந்தும் சாந்தனி மிகப்பெரிய நடிகனாக இருந்தும் தன்னோடய குடும்பத்தில் எல்லாருமே திரைத்துறையில் மிகப்பெரிய சாதனை படைச்சவங்களாக இருந்தும் தன்னால் எதுவுமே பண்ண முடியலன்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் இப்ப சினிமா துறையில் மறுபடியும் வரா மாதிரி அவங்க ரீஎன்ட்ரி கொடுக்க போறாங்க அவங்க வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களை வரவேற்கிறதுக்காக நிறைய ரசிகர்கள் இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம வாழ்த்தலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மனோபாலா சாரை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் மனோபாலா சாரை எல்லாருக்குமே பிடிக்கும் நிறைய பேர் தெரியும் அவர் உயிரோடு இருக்கும்போது எத்தனை பேர் அவரை பற்றி பேசுனாங்கன்னு தெரில ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் பேசாத ஆளே கிடையாது அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரபல நடிகர்கள் அவரோட இறப்புக்கே தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது இந்த அளவுக்கு நம்ம எல்லோருமே சிரிக்க வச்சு அந்த சிரிப்பை ரசிக்க வச்ச சாருக்கு அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருக்குன்றத ஒரு லெட்ரு மூலியமாக அவர் எழுதிட்டு போயிருக்காரு அந்த லெட்ரு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என் வாழ்க்கையில் வந்து நான் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுறேன் ஆனால் எந்த விஷயமும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது சினிமாவில் நான் பெருசாக வந்து வெற்றி பெற்றாலும் எனக்குள்ளே இருக்கவனை வெற்றி பெறதுக்கு எனக்கு சரியான நேரமே கிடைக்கலன்னு சொல்லி ஒருத்தருக்கு லெட்டர் எழுதியிருக்காரு அவர் யாருக்கு அந்த லெட்டர் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சித்ரா லக்ஷ்மணன் அப்படின்றவர் தான் சித்ரா லக்ஷ்மணன் எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகர் பாரதராஜா சாரோட அசிஸ்டண்டாக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் மனோபாலா சாரும் இவங்களும் சேர்ந்து தான் நிறைய பாட்டி பாரதராஜா சாரோட அசிஸ்டண்டாக வந்து நிறைய படங்களை பண்ணியிருக்காங்க அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதராஜா நிறைய படங்கள் எடுக்கும்போது சித்ரா லக்ஷ்மணனையும் மனோபாலா சார்தான் எப்பவுமே கூட வச்சுப்பாராம் அது மட்டும் இல்லைங்க மனோபாலா சாருக்கு சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நடிகர் கூட பெரிய சண்டை ஏற்பட்டிருக்கு அந்த சண்டை மூலயமா அவங்க கடைசி வரைக்கும் பேசாமலே இருந்திருக்காங்க அது வேற யாராவது நம்ம உலகநாயகன் கமல் சார் தான் ஆரம்ப காலகட்டங்களில் அசிஸ்டன்ட் டேரக்டர் இருந்த சாருக்கு அடைக்கலம் உலக உலகநாயகன் சார் தான் அந்த டைமில் நீ டேரக்டர் ஆகணும் அப்படின்னா சில படங்களை பாருன்னு சொல்லி வெளிநாட்டு படங்களை அவங்ககிட்ட காமிச்சிருக்காரு அந்த படத்தில் நீ எழுதுனா கண்டிப்பாக பெரிய டேரக்டர் ஆகிடும்னு சொல்லி அவரை ப்ரொமோட்டும் பண்ணியிருக்காரு ஆனால் மனோபாலா சார் அதை கொஞ்சம் கூட ஏற்றுக்காமல் நான் கமர்ஷியலாக தான் படம் பண்ணுவேன்னு சொல்லி கமல் சார்கிட்ட சொன்னதுனால கமல் சார் கடைசி வரைக்கும் சார்கிட்ட பேசாமல் விட்டாரான் சினிமா துறையில் வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நடிகனாக காட்ஃபாதராக நான் நினச்ச மனுஷன் பேச முடியல அப்படின்னு சொல்லி கடைசி காலங்களில் மொனபலா சார் ரொம்ப வருத்தத்தோடு தெரிவிச்சிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க